ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அரசியல் பேசியே தீர்வேன். இவங்களா எல்லாருக்கும் நேரங்காலம் பார்த்து சொல்லுவேன், இப்போ எனக்கே நேரம் சரியில்லை. எவ்வளவு பிஜேபியையோ பிரதமரையோ திருப்ப திருப்பி கேள்வி கேட்குறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கேள்வி கேளுங்கிறேன் நான். நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்க இடம் தெரியாம ரெண்டு பேரும் ஏதாவது பதில் பேச இருக்கிற இடம் தெரியாம எதுக்குடா இருக்கிற? கிளம்புடா. ஒரு கரப்ஷன் இல்லாம 10 வருஷம் ஓட்டி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது, அப்பவும் கேள்வி கேட்கல. எங்க இப்ப கரப்ஷனே இல்லாம இவங்க ஓட்டுறாங்க, ஆனா இங்க பார்த்தா போதை பொருள்ங்கிறீங்க. 2 அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல் அதுதான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றீங்க, எப்படிங்க முடியும்னு யாராவது கேட்டமா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட? யாரை ஏமாத்த? அயோக்கியதனம் இல்ல, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகியதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து வேற நியாயமா? இங்க கரப்ஷனே இல்லை 10 வருஷம்ன்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த நாட்டில். ஆனா இந்த 2024 எலெக்ஷன்ல அது கரப்ஷனே விஷயம் இல்லை. வருமான வராத தொழில் செய்ய மாட்டாங்க இந்த ஆட்சி. இவர் வட்டி கடைக்காரனுங்க, அவ்வளவு அமௌண்டா அப்படின்னு தோணும். அந்த அமௌண்ட்டுக்கு கரப்ஷன் பண்ணா கூட நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட்ல. என்னது இது, இப்படி நடந்துச்சா அப்படின்னு எதிர்கட்சியில இருந்துகிட்டு இன்னைக்கு 25 வருஷமே இதே வேலையை தான் அரைஞ்சிட்டு. என்னது இப்போ நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேட்குறேன். அதனால கிளியரா தெரியுது அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? அந்த டைம்ல இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் நான் பாக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? எனக்கு மட்டும் இல்லைங்க, விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரிஞ்சுதான் ஆகணும். இல்லைனா ஒரு கட்சி, அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமாக பேசுவோமா? தெரியுமா யாருன்னு? நான் தான் பார்த்தீங்களா? நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் வேணாம், எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம். ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க, நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் செக்குலர் செக்குலர்னு பஜனை பண்றவங்களை கேட்கிறேன். எந்த மதத்தை அழிக்கணும்னு பாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போறது இந்த நாட்டில் தான். என்ன பண்ண சொல்ற? குலகாரன் குள்ளக்காரன் மத்தியில மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழியறது என் பொழப்பா போச்சு. நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன், அந்த மதத்தை கம்ப்ளீட்டா நீக்குவேன். அது டெங்கு, அது இது, அது மலேரியா, என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா? இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா? இந்த கிளிகளுக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இந்த ஹாலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான். உங்களை டெங்குங்கிறாங்க, உங்களை மலேரியாங்கிறாங்க, நீங்கள் ஒழுங்கணும், உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. இப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க. அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும்? எல்லா மதத்தையும் அழிப்பா பாக்கலாம். 100 வருஷம் கோயில் எங்கூர்ல எருடி தொகுதியில சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், பாரதி கோயில், இந்த 3 கோயில் என் தொகுதியில ஜிஎஸ்டி ரோட்ல பாத்தீங்கன்னா 3 கோயில் கட்டிப்பாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த 3 கோயில நல்லா இருக்கு. வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க, எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல அதுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை 4 அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம். நான் எக்கச்சக்க விட்டு போட்டு விட்டேன், எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா போட்டுறேன் வந்து போடுறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா, நாளைக்கு வந்தானா குலக்கே சாக்கிடுவானே. போதை பொருளுக்கு இங்கதான் பெரிய இடம்ன்ற திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்துல
அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? இதெல்லாம் யார் யோசனை? அந்த பையனா? மொத்த மாநிலமே ஆளுங்கட்சி மேல கோபமா இருக்கு. தயவு பண்ணி நீங்க யாரும், அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளவு உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க, உங்க சண்டையெல்லாம் அந்த ரூம்ல தானா? இறங்குங்க களத்துல. அது எப்போ வரும்? எந்த ஆட்சியால தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ, உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருட்களா? நம்ம டாஸ்மாக பத்தியே இன்னும் பேசி முடிக்கல, அவங்க அது இன்னொரு விசாரிக்க இறக்கிட்டாங்க. பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு அலர்ச்சி மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு பறக்க அந்த அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறானே, நானும் நாண்டுகிட்டு செத்துருப்பேன். இப்படியே உட்கார்ந்து நம்ம பேசிட்டு தான் இருப்போமா? நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு? நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஆட்சி பண்ண 10 ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க, அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க. நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தர் உழைக்கலை. மக்கள் விரோதம், சுயநலம், குடும்ப ஆட்சி, ஜனநாயக விரோதம், இது அனைத்தையும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. டெல்லியிலனாலும் அது குடும்ப ஆட்சி தான், சென்னையினாலும் குடும்ப ஆட்சி தான். குடும்ப ஆட்சி என்பது ஜனநாயகத்துக்கு விரோதம். மோதி ஐயா தமிழ்நாட்டை பற்றி இன்னும் பேசாத இடம் இல்லை. தமிழ் மொழியை பற்றி பேசாத இடம் இல்லை, தமிழ் பண்பாட்டை பற்றி பேசாத இடம் இல்லை. நம்ம தமிழ் மக்களே, நம்மளுக்கு ஒன்று என்ன தான் வேணும்? அதெல்லாம் காதில் கேட்குற இனிமையாக இருக்கு, ஆனால் எங்களுக்கு போதை பொருள் தான் வேணுங்கிறமா? மோதி மாதிரி ஐநாவில் போய் தமிழை பற்றி பேசணும், ஆமாம், பழமையான பாஷைன்னு சொல்லணும், ஆமாம், அதெல்லாம் வேணும். ஆனால் எனக்கு அரை பாட்டில் கொடுக்குறவங்க தான் வேணும்னா எப்படிங்க? கொடுத்த படத்தில் கூட இருந்தாலும் 10 ரூபா கமிஷன் எடுத்தாங்க கொடுத்தாரு. யோ, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதாலயா ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5-க்கும் 10-க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட வைக்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை வைக்கிறதும் ஒண்ணுதான்யா? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட NDA கூட்டணிக்கு தயவு பண்ணி, நீங்க ஓட்டு மாத்திரம் இல்லைங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி ஓட்டு கேளுங்க, எங்களுக்கோசம் கேளுங்க, நாட்டுக்கோசம் கேளுங்க. இந்த நாடு நல்லா முன்னேறணும், நல்ல ஆட்சி இருக்கணும், நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும். எப்போ பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில் நம்ம வாழ அக்கறல தேவையில்லை. நம்ம சில அக்கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, வெள்ளமா இந்த 1000 ரூபா எடுத்துக்க, உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த 500 ரூபா எடுத்துக்க, அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாதுங்க. தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும், நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ நான் உங்களை கரம் கூப்பி, நம்ம ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி நாட்டை மனசில் வச்சுக்கிட்டு நாட்டுக்கோசம் நீங்கள் போய் ஓட்டு கேட்டு நல்ல ஒரு கட்சியை, பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி, அதே மாதிரி எங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரோடைய சப்போர்ட்டுக்கும் நான் இன்னைக்கு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த சந்திப்பில் நான் ஷேர் பண்ணுற செய்திகளை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணால் மட்டும் போதாது, அதை நீங்கள் ரீஷேர் பண்ணணும். சாதாரணமாப்பா.